வணக்கம். நான் கோயம்புத்தூர்ல இருந்து பிரபு பேசுறேன். ஒரு சின்ன ஒரு விளக்கம் என்ன பாத்தீங்கன்னா, சன்ரைஸ் காஃபி அதை பத்தியான ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன். அவங்க எப்படி மார்க்கெட் பண்றாங்க, எவ்வளவு அதிகமாக ப்ராஃபிட் வைக்கிறாங்க, எல்லா கேட்டகரியான ஆளுகிட்டையும் எப்படி பிசினஸ் பண்றாங்கிறதான் ஒரு இது. இப்ப பாத்தீங்கன்னா 10 ரூபா பாக்கெட் இருக்கு சன்ரைஸ்ல, 10 ரூபா சன்ரைஸ் பாக்கெட் நம்ம வாங்குவோம். சின்ன சின்ன ஃபேமிலி ஒரு டைம் காஃபி ரெண்டு டைம் காஃபிக்காக 10 ரூபா பாக்கெட் வாங்குவோம். இல்ல அது என்ன சொல்லுவாங்க, சார் உங்க வீட்டுல பெரிய பாக்கெட் வாங்கிக்கோ அப்படின்னா, சரி 50 கிராம் பாக்கெட் வாங்குவோம் இல்லைங்களா. 50 கிராம் பாக்கெட், 10 ரூபா பாக்கெட், அதை விட்டு ஆள்கிட்ட 50 கிராம் பாக்கெட் வாங்குவோம். 10 ரூபா பாக்கெட் வந்து 2-3 பாக்கெட் வாங்கி யூஸ் பண்ணி சின்ன ஃபேமிலி பண்ணுவாங்க. பெருசா யூஸ் பண்ணுங்கிறவங்க பெருசுக்கு போவாங்க. பட் நம்ம அந்த ரேட்டை வந்து பெருசா கவனிக்க மாட்டோம். அதுல அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, எவ்வளவு வித்தியாச விலை வச்சு எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்காங்கிறதா ஒரு கணக்கு. நான் ஒரு வியாபாரி தான், அதனாலதான் இது எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். எவ்வளவு கொள்ளடிக்கிறாங்க அப்படிங்கறதான் கணக்கு. நம்ம வந்து முட்டாள் மாதிரி தெரியும். இது வந்து 10 ரூபா பாக்கெட்டு, வெயிட் வந்து 10 கிராம். சில டைம் எக்ஸ்ட்ரா ஃப்ரீன்னு கொடுப்பாங்க, நம்ம ஃப்ரீ மட்டும் நினைச்சுக்குவோம். இப்ப 22% கொடுத்துருக்காங்க அப்படின்னு எவ்வளவு தெரியுமா, வெறும் 2 கிராம் தான் எக்ஸ்ட்ரா. ஓகே, என்ன விஷயம்னா 10 கிராம் 10 ரூபா, 10 கிராம் சன்ரைஸ் பாக்கெட் 10 ரூபா. அப்ப இதே 5 பாக்கெட் வாங்கினா எவ்வளவு ஆச்சு, 50 கிராம் எவ்வளவு ஆச்சு, 10 ரூபா. 20 கிராம் வாங்கினா 20 ரூபா, 30 கிராம் வாங்கினா 30 ரூபா. 5 பாக்கெட் சன்ரைஸ் வாங்கிட்டோம்னா 50 ரூபா ஆச்சு. நமக்கு வந்த வெயிட் 50 கிராம், எவ்வளவு செலவு பண்ணிருப்போம், 50 ரூபாய். 50 கிராம் சன்ரைஸ் 50 ரூபாய்க்கு 5 பாக்கெட்டா வாங்குறோம். அதே இது நீங்க 50 கிராம் பாக்கெட் ஒரே பாக்கெட்டா வாங்கினீங்கன்னா அதனுடைய விலை எவ்வளவு தெரியுமா பாருங்க, 90 ரூபா. 90 ரூபா 50 கிராம் சன்ரைஸ் பாக்கெட். அதே இது இந்த பாக்கெட் 5 பாக்கெட் 50 கிராம் வாங்கிட்டீங்கன்னா 50 ரூபா, 40 ரூபா எக்ஸ்ட்ரா. எதுக்கு பெரிய பாக்கெட் வாங்குறதுக்கு, பெரிய பாக்கெட் வாங்கினா விலை கம்மியா இருக்கணும். ஆனா என்னன்னா இவங்களுக்கு 50 கிராம் சன்ரைஸ் வந்து மூவிங் ஜாஸ்தி இருக்கும். சில சிட்டிஸ்ல 50 கிராம் பாக்கெட் நிறைய போகும், சில சின்ன சின்ன இடத்துல 10 ரூபா பாக்கெட் இருக்கும். சோ அவங்களுக்கு இப்படி பெருசு பெருசா வாங்குறவங்களுக்கு ஒரு பாக்கெட்டுக்கு 40 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. ஒரு பாக்கெட் சன்ரைஸ் 50 கிராம் பாக்கெட்ல 50 கிராம் 90 ரூபா, இது 50 ரூபா 40 ரூபா. அப்படின்னா தமிழ்நாட்டுல குறைஞ்ச லட்சக்கணக்கான பீஸ் வருது, சுமார 1 லட்சம் பீஸ் போட்டுக்கோங்க. 1 லட்சம் இன்டூ 40 ரூபா அப்படின்னு போட்டீங்கன்னா பல கோடி ரூபா வரும் ஒரு நாள் வருமானமே. நம்ம நெஸ்லேயோட ப்ராடக்ட் ஃபாரின் பிராண்ட் தான், நம்ம பணத்தை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் உஷாரா பாத்துவாங்க. அது ப்ரூ காஃபி, அது நானும் ஒன்றும் அவங்க உங்களுக்கு குறைஞ்சவங்க இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க வந்து 11 கிராம் 10 கிராம் பாக்கெட் 10 ரூபா, 5 பாக்கெட் வாங்கினா அவ்வளோ ஆச்சு 50 ரூபா ஆச்சு. ஆனால் அதே இது ப்ரூ பார்த்தீங்கன்னா 70 ரூபா போட்டிருப்பாங்க, 70 ரூபீஸ் 70 ரூபா. இவங்க வந்து ஒரு 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிடுறாங்க. ஆனா சன்ரைஸ் அவங்க விளம்பரத்துக்கு நிறைய நடிகை கிட்ட எல்லாம் கொடுக்கணும், அந்த காசு எல்லாம் நம்மகிட்ட தான் வாங்குறாங்க. பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் விளம்பரம் கொடுக்கறதுக்காக சன்ரைஸ் நிர்வாகம் மக்களாகிய நம்மகிட்ட தான் சேர்த்து வாங்குறாங்க. சோ கொஞ்சம் உஷாராவே அந்த காஃபி பாக்கெட்டை பார்த்து வாங்குங்க. நன்றி, வணக்கம்,